Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான இந்த க்ரீன் சிக்கன் நம்ம வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் மிக்சர் ஜார் எடுத்து இதில் சரிய 4 பச்சை மிளகு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகு தான் இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம். அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே 2 பட்டை நான் வந்து சேர்த்துருக்கேன், 2 பட்டை. அப்புறமா 1 பகுதி அளவுக்கு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. அப்புறமா 1 அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து மாற்றி வைக்கணும். இந்த க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கணும் எப்போவுமே. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசக்கசா. இவ்வளோ சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். இது லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுமே 2 பெரிய வெங்காயத்தை நான் நீள வாக்கில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். க்ரீன் சிக்கன் பண்ணும்போது நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், ஆனியன் மட்டும்தான், வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்போம். அதனால் இதில் 2 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த க்ரீன் சிக்கன் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த பொடியும் அப்புறமா சிக்கனும் இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் வந்து நம்ம சேர்த்துட போகிறோம். இதில் அடிஷ்னலாக நான் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் நம்ம கலர் சேர்க்காமல் சூப்பராக இன்றைக்கி நேச்சுரலாக பண்ணிடலாம். அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஓப்பன்லேயே இதை வேக விடணும். இதுதான் இதோட முக்கியமான டிப்ஸு. நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும், வத்துறதுக்கு லேட் ஆகும். அதனால 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா மூடி போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வத்த வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, எப்படி வத்தி சுருண்டு வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு க்ரீன் சிக்கன் ரெடி ஆகி கிடைக்கணும். நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா இதோட முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான க்ரீன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தான் வேலை, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வத்த வச்சு எடுக்கக்கூடிய டைமிங் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.